அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் நாளைய தினம் மாசி மாத மகா சங்கடகர சதுர்த்தி இந்த வீடியோவில் உள்ள விநாயக பெருமானின் எண்கணித எந்திரத்தை வெறும் பத்து நிமிடங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாருங்கள் நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் அப்படியே நடக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது விநாயக பெருமானின் எண்களால் செய்யப்பட்ட ஒரு எந்திரத்தை பார்க்க போறோம் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவுமே விசேஷம் சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் நம்ம சேனல ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிள் சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த அற்புதமான எந்திரத்தை எப்படி எந்த நேரத்துல பார்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல் விஷயம் சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி செவ்வாய்க்கிழமை இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி துவங்குதுங்க நாளைய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன் கிழமை நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி இருக்குங்க அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சதுர்த்தி திதி இருக்குங்க ஸோ சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வழக்கமான பூஜைகள் மந்திர ஜபங்கள் செய்கிறவங்க நாளைய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்யணும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எண்கணித எந்திரத்தை எத்தனை மணிக்கு பார்க்கணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு கிழமை சாயங்காலம் ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மாசி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி மிகவும் அளவிற்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை நீங்க தவற விடாதீங்க அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு சின்ன ரகசிய வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போறோம் நிறைய சங்கடகர சதுர்த்தி பதிவுல புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில அபிஷேகங்கள் நடைபெறும் மாலை நேரத்தில் தான் நிறைய பேர் அபிஷேகத்தை செய்வாங்க இந்த அபிஷேகத்திற்கு அரிசி மாவு பொடியை நீங்க வாங்கி கொடுங்க நம்ம சேனல்ல இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நீங்க பயனடைந்ததா சொல்லிருக்கீங்க இந்த அரிசி மாவு அபிஷேகம் விநாயக பெருமானுக்கு மிகவுமே உகந்தது கடன் தீர்க்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்க கூடியது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மாவு நம்ம கொடுக்க கூடாதுங்க பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விற்கக்கூடிய மாவை தான் நம்ம கொடுக்கணும் கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவு பவுடர் ரெடிமேடா விற்கக்கூடிய இந்த அரிசி மாவை வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாதுங்க இருந்தாலும் வீட்டிலேயே நீங்க பச்சரிசியை அரைத்து கொடுப்பது இன்னமும் விசேஷம் வீட்டில் அரைக்க முடியாதவங்க நீங்க கடைகள்ல வாங்கி கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரிசி மாவை நீங்க கோவிலுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க அந்த அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால் நீங்க பார்க்கணும் சில இடங்களில் பார்த்தோம்னா அபிஷேகத்திற்கான பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த அபிஷேகத்தை பார்ப்பதே கிடையாது அப்படி செய்தால் முழுமையான பலன்கள் கிடைக்காதுங்க தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் நீங்க அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ஆனால் டைம் இருக்கிறவங்க கட்டாயமாக அந்த அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும் அதிலும் குறிப்பாக கடன் தீர இந்த அரிசி மாவை நீங்க வாங்கி கொடுக்கறீங்கன்னா அந்த அபிஷேகத்தை கட்டாயமாக நீங்க பார்க்கணும் இரண்டாவதாக இன்னொரு ரகசிய வழிபாடு இருக்குங்க இதுவும் கடன் தீர்க்க மற்றும் அடகு வைத்த பொருட்களை மீட்பதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும் வன்னிமரத்து இலைகளால் சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் விநாயக பெருமானுக்கு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுக்கோங்க இந்த வன்னிமரம் பார்த்தோம்னா நிறைய ரோட் சைடுல இருக்கும் அல்லது கோவில்களிலும் இருக்கும் அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் தவறு கிடையாதுங்க பொதுவாக வன்னிமர இலைகளை நம்ம கடைகள்ல விற்க மாட்டாங்க அதனால நீங்க மரத்துல இருந்து பறிச்சு எடுத்துக்கோங்க கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமமான பரிகாரம் இந்த வன்னிமர இலையால் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் அர்ச்சனை செய்வது இன்கேஸ் இப்போ கணவர் வேலைக்கு போயிருக்காருனா கூட மனைவி நீங்க கணவருக்காக இந்த அர்ச்சனையை செய்யலாம் அவருடைய பெயருக்கு அர்ச்சனையை நீங்க செய்ங்க இப்ப மனைவி வெளியே போயிருக்காங்க அல்லது வேலைக்கு போயிருக்காங்கன்னா கணவர் நீங்க அவங்களுக்காக அர்ச்சனை செய்யலாம் சோ யார் கடன் வாங்கி இருக்காங்களோ அவங்க தான் நேரடியாக செய்யணும்னு கூட கிடையாதுங்க அவங்க வீட்டுல இல்லாத பட்சத்துல அவங்க வெளியே போயிருக்காங்கன்னா நீங்க கோவிலுக்கு போய் அவர்களுக்காக அர்ச்சனையை செய்யலாம் இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த அர்ச்சனையை செய்யலாம் யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர்ல தாங்க இந்த அர்ச்சனையை நம்ம செய்யணும் அர்ச்சனைக்கு வழக்கம் போல தேங்காய் பூ பழம் எல்லாம் நீங்க வாங்கி கொடுங்க அருகம்புல் கூட நீங்க கொடுக்கலாம் அதனுடன் சேர்த்து புஷ்பத்திற்கு பதிலாக இந்த வன்னிமர இலைகளால் அர்ச்சகர் கிட்ட சொல்லி இந்த அர்ச்சனையை நீங்க செய்ய சொல்லுங்க சரி வாங்க விநாயக பெருமானுக்கு உரிய இந்த எண்கணித எந்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் வீட்ல இருந்து கோவில்ல இருந்து வர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்க இருந்து வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சாயங்காலம் ஆறு முப்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க பார்க்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த எந்திரத்தை நீங்களாகவும் வரையலாம் அல்லது இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் தெரிவதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட அப்படியே பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்களாகவே வரைய போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் அல்லது சார்ட் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நீங்க பார்ப்பதை போல கரெக்டா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும் முதலாவதாக பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதற்கு பிறகுதாங்க இந்த எந்திரத்தை நீங்க வரையணும் இந்த எந்திரத்தை நீங்க காலை நேரத்துல கூட வரைஞ்சு வச்சுக்கலாம் அல்லது எப்ப வேணாலும் நீங்க வரைய அடையலாம் ஆனால் பார்க்கும் நேரம் தாங்க ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக பார்க்கணும் இப்ப நீங்களே வரைய போறீங்கன்னா அந்த எந்திரத்தை பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக இந்த எந்திரத்தை நீங்க பாருங்க சரிங்க இப்ப விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க விநாயகர் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு இந்த எந்திரத்தை கவனம் சிதறாமல் பத்து நிமிடங்களுக்கு நீங்க பாருங்க குறைந்தபட்சம் பத்து நிமிடம் அதிகபட்சம் இருபது நிமிடங்கள் வரை கூட நீங்க பார்க்கலாம் முக்கியமான விஷயம் கவனம் சிதறக்கூடாதுங்க இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நீங்க உன்னிப்பாக பாருங்க எந்த ஒரு அவசரமும் வேண்டாம் நீங்க பொறுமையா ரிலாக்ஸ்டா பாருங்க உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்க மொபைல் எல்லாம் நீங்க சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க பாருங்க

பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி